அதனால தினந்தோறும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயில்ல நின்றுன்னு சொல்லி அவர் நின்று இப்போ வந்து ஒரு மாநிலமா மாறிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் டெடிகேட்டிவா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதை விட்டுட்டு திடீர்னு தனுஷ்கிட்ட வந்தாருன்னா அப்புறம் சூர்யா ஃபேமிலி உட்காந்து அவருக்கு வந்து சூர்யாவும் கார்த்திக்கும் தேதி கொடுத்தாங்க. அதற்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இவங்க டேட்டு கொடுத்தோடனே மறுபடியும் வந்து அவருக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சி இன்னைக்கு வந்து பிரைட்டா மாறிட்டாரு. ஒரு ஒரு ப்ரோமோ மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஓகே, சூர்யா வந்து ஒரு அனிமேஷன்ல பண்ணி அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இல்லையா அதை அப்படியே எடுத்துட்டு போய் சூர்யாட்ட காமிச்சோன்னு சூர்யா வந்து நிஜமாவே அசந்துட்டாரு. அதடா இவ்வளவு சூப்பரான ஒரு விஷயமா அப்படின்ட்டு இந்த கதையில அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதே இந்த ஃபிளாஷ்பேக்குக்காகன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பாலான்னு ஒருத்தரை பார்த்த ஏன் இப்படி ஸ்கூல் வாத்தியரை பார்த்த மாதிரி நடுங்கிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. இல்லை திட்டமிட்டுன்னு இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியா வளர வளர எல்லாருக்குமே யார் மீதாவது கல் இருந்துகிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேயர்களுக்காக வலைபேச்சு ஆந்திரன் சார் இருக்காரு, அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தையும் மாரி செல்வராஜ் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது. விடுதலை படத்தோட ஒரு ப்ரொமோஷன் நிகழ்வுகள் ஆகட்டும், வெற்றிமாறன் அவர்கிட்ட கேட்ட கேள்வி அப்போ அவர் என்ன சொன்னதுன்னா அடுத்து வந்து வடசென்னை 2 எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னார் இல்லையா. இந்த டைம்ல தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது போயிட்டு இருக்குதா? இல்ல அப்படி இல்ல, ஆக்சுவலா வந்து வடசென்னை எடுப்பதற்கு லேட் ஆகுங்கிறது தனுஷுக்கே ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, ஏன்னா வெற்றிமாறன் வந்து எப்பவுமே ஸ்லோ தான். இப்ப அவருக்கு நடுவில் 2 ப்ராஜெக்ட் இருக்கும் பொழுது இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வரதுக்கு லேட் ஆகுங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதன் காரணமா தான் ஒரு மாரி செல்வராஜோட டிராவல் பண்ணிடுவோம் நடுவுல அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு. இப்போ மாரி செல்வராஜும் உடனே பண்றாருன்னா இல்லை, இல்லை ஓகே, நடுவில் துருவ விக்ரம் படத்தை பண்ணி முடிச்சுட்டு தான் அவர் தனுஷ் படத்தை பண்ண. ஆமா, ஸ்போர்ட்ஸ் ஜானல் ஒரு படம் பண்றாரு. ஆ, அது பண்ண போறாரு. இதுக்காக துருவ விக்ரம் வந்து நிறைய மாறி இருக்காரு. அவர் கலரே முதல்ல அந்த ஸ்கின் டோன் வேண்டான்னு சொல்லிட்டாரு மாரி செல்வராஜ். அதனால தினந்தோறும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயில்ல நின்றுன்னு சொல்லி அவர் நின்று இப்போ வந்து ஒரு மாநிறமா மாறிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் டெடிகேட்டிவா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதை விட்டுட்டு திடீர்னு தனுஷ்கிட்ட வந்தாருன்னா அது நியாயமும் கிடையாது. நடுவில் பாரஞ்சித் தான் அவரை கூப்பிட்டு ரொம்ப நாளாக அந்த ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்குது, நடுவில் நீங்கள் மாமன்னன் இயக்க போயிட்டீங்க, அதனால் இதை முடிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து இந்த துருவ விக்ரம் படத்தை முடிச்சுட்டு தான் அவர் தனுஷ் படத்துக்கு வராரு. ஓகே, அதே போல் இடையில இன்னொரு தகவல் வந்தது, துருவ விக்ரம் படத்தை முடிச்சதுக்கப்புறமா விக்ரம் அவர்கள் வச்சு மெயினாக ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? மாரி செல்வ மாரி செல்வராஜ் இல்லை இல்லை, தனுஷோட ஜாயின் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு அதுக்கு அடுத்த படங்கிறது தான். ஓகே, விக்ரமும் வந்து அவர் லைக்காவை வேற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா இப்போ ஆதித்த கரிகாலன்கிற கேரக்டர் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு பொன்னியின் செல்வன். கரிகாலன் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிற்கிது, அது இப்போ ஆரம்பத்திலே நின்றுடுச்சுன்னு வைங்களேன். பட் நிறைய செலவு பண்ணாங்க அந்த படத்துக்கு, அப்போவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க சிஜிக்காக. இப்போ அந்த கதை வந்து அப்படியே இருக்கு, அதை வந்து நீங்கள் ஒரு படமாக பண்ணுங்களேன்னா ஒரு லைக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, விக்ரம். ஸோ அதனால் ஒருவேளை அது வந்து மெட்டீரியல் ஆச்சுன்னா அந்த பக்கமாக அவங்க போயிடுவார், அதற்கப்புறம் தான் உங்களுக்கு துருவோட வர முடியும். ஸோ இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஒருவேளை அந்த கரிகாலன் படம் ஸ்டார்ட் பண்ணால் அது இயக்குனர் யாருன்னு அறிவிச்சிட்டாங்களே, ஏற்கனவே படம் வந்து ஸ்டாப் பண்ணது இல்லை? இல்லை, ஏற்கனவே எல்லாமே அவங்க கையில் தானே இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தை இயக்கிறதுக்கு வந்தவர் வந்து அந்த சிஜி வல்லுநர் தான் அந்த படத்தை வந்து இயக்குறன்ட்டே வந்தது. ஆக்சுவலாக இவருக்கு என்னென்னா வேற ஒருத்தரை வச்சு டைரி பண்ணுவோம். ஓகே, நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் பண்ணி கொடுங்க, அந்த சிஜி ஒர்க்கை மட்டும் பண்ணி கொடுங்க, மற்றதெல்லாம் நம்ம வேற ஒருத்தரை வச்சு பண்ணலாங்கிற மாதிரி தான் இவருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஸோ இது சரியாக வராமல் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறியாகவே இருந்ததோட ஷூட்டிங் போனாங்க. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பல பிரச்சனைகள், அதனால் அது அப்படியே ட்ராப் ஆச்சு. இப்போ மீண்டும் அந்த கதையை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதே போல் இன்னொரு பக்கம் தங்கலான் ஷூட்டிங் நல்லா விரைவாக போயிட்டு இருக்குது, முடிகிற சூழலில் தான் இருக்குது இல்லையா? அந்த படத்தை பற்றி தான் அப்டேட் இருக்குது சார். ஏன்னா தொடர்ச்சியாக பேசுகிற எல்லாருமே விக்ரமோட கேரக்டர் வந்து சிலாச்சு பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவார்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படத்தை பற்றி தான் அப்டேட் இருக்குது? அதான், மொத்தம் வந்து ஒரு 150 நாள் ஷூட்டிங்னு சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு ஷெட்யூல் மட்டும் முடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பெரிய போர்ஷன் வந்து இருக்குது. ஓகே, பாக்கி இருக்குது. பெரிய அளவில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கு. இன்னைக்கு வந்து ஞானவேல்ராஜா இருக்கிற நிலைமை, ஆக்சுவலாக திடீர்னு அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு, சினிமாவில் இருப்பாரா தொடர்ந்துங்கிற அளவுக்கெல்லாம் பல கேள்விகள் வந்துச்சு. அப்புறம் சூர்யா ஃபேமிலி உட்காந்து அவருக்கு வந்து சூர்யாவும் கார்த்திக்கும் தேதி கொடுத்தாங்க, அதற்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இவங்க டேட்டு கொடுத்தோடனே மறுபடியும் வந்து அவருக்கு ஃபைனான்ஸ் கிடச்சி இன்றைக்கி வந்து பிரைட்டாக மாறிட்டார். அவர் வந்து இந்த தங்கலான் படத்துக்கு ஒதுக்கி இருக்கிற அமௌண்ட்டு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை சிவா படத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டினாலே ஒரு பெருந்தொகையை வந்து நிற்கிது. அப்போ எல்லாத்தையுமே சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம கரெக்டா என்ன செலவோ அது பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அதனால தங்கலானும் அந்த வேகத்தோட வந்துட்டு. சூர்யா கிரீன் பத்தி பேசும்போது கண்டிப்பா சூர்யா பார்ட் 2 பத்தி பேசி ஆகணும். அந்த படத்தோட அப்டேட் ஏதாவது இருக்குதா சார்? அதை இப்போ வந்து இன்னொரு 80 நாள் பாக்கி இருக்குது, ஷூட்டிங் பாக்கி இருக்குது. முதல்ல ஒரு 50 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 80 நாளுமே காடுகளுக்குள்ளே நடக்கிற மாதிரி காட்சி. இப்போ இது வந்து முதல்ல ஃபிஜி தீவில் போய் எடுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது ஏதோ செட்டாகில் போட்டிருக்கு. மறுபடியும் இதில் ஸ்ரீலங்கா போகலாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கேரளாவிலையும் உள்ள காடுகளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, போடுறது காடுகளுக்குள்ளே படம் எடுக்கிறது வந்து அரசாங்கமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கு. ஸோ அதனால் வந்து எங்கே அவங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்குமோ அங்கே போகிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டதுனால சித்தி சிவா அவர்கள் மீது, ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்து திரைப்படம் எதிர்பார்த்த அளவு போகலை. ஆனால் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவானதுக்கு எப்படி இந்த கூட்டணி அமைஞ்சதை ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கதையின் மேலே உள்ள நம்பிக்கையா? அதுதான், இவர் இவர் சூர்யாவை கதை சொல்ல போகும்போதே சூர்யாட்ட ஒரு 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 ப்ரோமோ மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டார். ஓகே, சூர்யா வந்து ஒரு அனிமேஷனில் பண்ணி அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சூர்யாட்ட காமிச்சோன்னே சூர்யா வந்து நிஜமாகவே அசந்துட்டார். அடடா, இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா அப்படின்ட்டு. இந்த கதையில் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதே அந்த ஃப்ளாஷ்பேக்குக்காகன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த தெலுங்கில் வந்த மகதீரா மாதிரியான ஒரு படமாக இது வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆமாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, சிறுத்தை சிவா வந்து அடுத்து அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தொடர்ந்து ஒரு ஒரு பெரிய இயக்குனராகவே ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. ஓகே, அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் டேட்டு கொடுத்து. ஓ, AK-63 வந்து சிறுத்தை சிவா தான் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஆமாம், அவர் தான் சன் பிக்சர்ஸோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறாரு. ஓகே, அதே போல் பொன்னியின் செல்வன் பற்றி ஆரம்பத்தில் பேசணும். பொன்னியின் செல்வன் 1 இருந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து பொன்னியின் செல்வன் 2 இன்னும் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 25 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்னே புரியல. ஏன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்த பிறகு முழுமூச்சா அந்த வேலையில தான் இருக்காரு மணிரத்னம். சோசியல் மீடியாவில் திறந்தாலே பொன்னியின் செல்வன் பத்தி தான் செய்திகள் வந்து, செய்திகள் சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு அந்த அவங்களே இறங்கி பண்ணாங்க. ஆமா, அந்த சிஜி ஒர்க் அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு. நடுவில் ஒரு 5 நாள் ஷூட்டிங் வேற பண்ணாங்க, கிஷோர் எல்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணாங்க. ஆனால் விக்ரம்ட்லாம் டேட்டு கேட்டாங்க, எல்லாருமே கெட்டப்பை மாற்றிட்டாங்க. அந்த படத்துலேருந்து வெளியில் வந்தோடனே பண்ண முதல் வேலை தாடி தலையை கட் பண்ணிருந்தான். ஓகே, ஸோ அதனால் மீண்டும் அவங்கள வச்சு அவரால் ட்ராவல் பண்ண முடியல. முதல் பகுதி வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன், நினச்சா நிறைய காட்சிகளை, அதாவது பொன்னியின் செல்வன் பார்ட்டுக்குள்ள அவர் வேண்டான்னு விடுபட்ட காட்சிகளை கூட திரும்ப எடுத்துருக்கலாம். ஆனால் அதற்கான சந்தர்ப்ப வசம் யாருமே அமைச்சு கொடுக்கல. ஓகே, மறுபடியும் இந்த விக்கெல்லாம் வச்சு நடித்தா அது சரியாக வராதுங்கிறதுனால சரி யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி கொடுத்து தான் கிஷோர்லாம் வச்சு பண்ணார். முழுமூச்சாவே அந்த படத்தினுடைய சிஜியில் அவர் ஒர்க் பண்ணார். ஏன்னா 2வது பகுதியில் வந்து ஒரு பெரிய கடல் புயல் வரும், ஒரு பெரிய கடல் இந்த சுனாமி மாதிரி காட்சிகள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுக்காக உட்காந்து பண்ணார். இவ்வளோ தூரம் அந்த படத்தை ரெடி பண்ணி கொடுத்த பிறகு ஏன் நிறுவனம் இன்னும் அமைதியாக இருக்குது அப்படின்னு தெரியல. அந்த படத்தில் நடித்த எல்லார்ட்டையுமே வந்து ஒரு மாதம் நம்ம ப்ரொமோஷனுக்காக போக வேண்டியிருக்கு, எல்லாம் தயாரா இருக்குன்னு வேற சொல்லி வச்சிருந்தேன். ஏற்கனவே செய்திகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஏதோ மும்பைல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாமே தனியா ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு ஒவ்வொரு மாநிலமா போறாங்க, இந்தியா முழுக்க ஒரு டூர் அடிக்க போறாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாட்கள் நெருங்க நெருங்க அதுக்கான எந்த முயற்சியுமே இவங்க பண்ணல, என்ன காரணம்னு தெரியல. ஏற்கனவே அந்த பொன்னியின் செல்வன் 1 ரிலீஸ் ஆக போகும்போதே வந்து ரெட் ஜெயின்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போற டைம்ல யார் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க? அவங்க தான் ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ரெட் ஜெயின்ட் தான் பண்றேன். ஓகே, அதாவது அது என்னன்னா, முதல் பாகம் வெளியில வரும்போது மணிரத்னத்துக்கு அந்த படத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஏன்னா இப்ப இவங்க வந்து மொத்தமா பணத்தை கொடுத்துட்டு வாங்கினாங்கன்னா அதுல வர்ற பர்சன்டேஜ் மணிரத்னத்துக்கு போகும். ஏன்னா மணிரத்னம் வந்து இந்த படத்தை சம்பளத்துக்கு பண்ணல, இந்த பட்ஜெட்டை மாதம் வந்து 10 கோடி அவருக்கு கொடுத்தோம்னு அவர் வந்து படத்தை எடுத்து கொடுத்துருவார். அதற்கப்புறம் இந்த படத்தில் வர்ற கலெக்ஷனில் 3% உங்களுக்கு, 3% எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதை பேசினாங்க. இப்போ மொத்தமாக வந்து ரெட் ஜெயின்ட்டு பணம் கொடுக்காம வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு விட்டாங்கன்னா அவருக்கு வர வேண்டிய சம்பளம் வராது. அதனால என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கொடுக்காதீங்க, இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டை போட்டு எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் அந்த படம் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் அடி தள்ளிட்டு வேற மாதிரி வந்துருச்சு.
அதனால இப்ப ரெண்டாவது பார்ட்டா அவங்களே பண்ணட்டும்ங்கறோம். அதுல ஆக்சுவலா ரெட் ஜெயண்டோட பங்களிப்பு இருக்குதுல, ஏன்னா தியேட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்ததாகட்டும், கடைசி டைம்ல வந்து அவங்க அதுவும் ஒரு காரணம். தியேட்டர் போட்டு கொடுத்தது அவங்க தான், வெளியில இருந்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப ரெட் ஜெயண்ட்ங்கிற பேனர்லயே அந்த படம் வரப்போகுது. ஒரு ரெட் ஜெயண்ட் பேனர்ல தான் பேனர்லயே வருது. இன்னொன்று வந்து லைக்காவுக்கும் அவங்களுக்குமான ஒரு நெருக்கமான டைப் இந்தியன் டூல இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து அவங்களும் ஒரு மனம் மலர்ச்சியோட இந்த படத்தை கொடுத்துட்டாங்க அவங்ககிட்ட. இனிமே அவங்க தான், அவங்க கையிலையும் இருக்கு இந்த ப்ரொமோஷன் இருக்கு, ரெட் ஜெயண்ட் கையிலையும் இருக்கு. ஓகே, அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாலா அவர்களுடைய வணங்கான் திரைப்படம் வந்து கன்னியாகுமரியில் ஷூட்டிங் நடந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அருண் விஜய்க்கும் பாலா அவர்களுக்கும் செட் ஆயிடுச்சு அந்த ராப்போ? இல்லை, அருண் விஜய் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பெரிய அட்ராசிட்டி ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க, படப்பிடிப்பு ஒழுங்காக வரமாட்டாங்க, வந்தாலும் டைரக்டர் சொல்கிறத கொஞ்சம் அறகுறையாக கேட்டுட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பாலான்னு ஒருத்தரை பார்த்தா ஏன் இப்படி ஸ்கூல் வாத்தியாரை பார்த்த மாதிரி நடுங்கிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. அந்த கேட்டகரியில் இப்போ அருண் விஜயும் சேர்ந்துருக்கிறாரு. படப்பிடிப்பில் வந்து அவ்வளவு குவைட்டாக இருக்காரா அவர், பாலாட்ட வந்து பேசுறது கூட கிடையாது. பாலா வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை செஞ்சுட்டு தனியாக போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா நம்ம ஏதாவது பேசி அது பாலா கோபப்பட்டு அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. மற்ற ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஜாலியாக இருக்கக்கூடியவர் இங்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அந்த ஷூட்டிங் போயிடணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்து போயே உட்காந்துருக்கிறார் அருண் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாவும் வந்து சூர்யாவை வச்சு இந்த காட்சிகளை எப்படி எடுத்தாரோ, அந்த சூர்யா மட்டும்தான் இல்லை பாக்கியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகே, அதே காட்சிகளை அதே இடத்துல ரீக்ரியேட் பண்ண மாதிரி, அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சூர்யா வந்து அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் வெளியேறினார். ஆனால் நீ இல்லாத இடத்துல அருண் விஜயை வச்சு ஒரு வெற்றி படம் நான் கொடுக்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரியே அந்த படத்தை எடுக்கிறதா சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு, இதற்கு அப்புறமும் அதே மாதிரி போயிடணும். அதுதான் இப்போ பாலா படங்கிறதுனால எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னொரு செய்தியும் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சு வெளில வந்தாலுமே விழாக்கள்ல கூட பெருசாக கலந்துகள் அமைதியாகவே இருக்காரு, கலகலன்னு பேசக்கூடியவர் வந்து ரொம்ப அமைதியாக மாறிட்டாரு அப்படின்னு அந்த செய்தியும் பார்த்தேன். அருண் விஜய் தான், அருண் விஜய். ஓகே, அதே போல் இன்னொரு பக்கம் விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து வெளிப்படையாக ஏகே 62 திரைப்படத்தில் வந்து ஏன் வெளியேறினேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. தொடர்ச்சியாக எல்லோருமே எல்லோரும் சைட்லேருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இதை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீனை மாற்ற சொன்னாங்க, அது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அதை தொடர்ந்து இந்த வாய்ப்பு வந்து நான் கைவிட்டு போனதாக பார்க்கல, இப்போதைக்கு தள்ளி போயிருக்கதான் பார்க்குறேன், ஆனால் மகிழ் திருமணிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப பக்குவமான பேட்டியாக நான் அதை பார்த்தேன். அந்த பேட்டி முழுக்க நான் பார்த்தேன். விக்னேஸ்வரன் மீது ஒரு தனி மரியாதை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அதை தாண்டி அவர் சொன்ன விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு கதையை வந்து அவர் அஜித்திட்ட சொல்லிட்டாரு, அதில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு கரெக்ஷனை நிர்வாகம் சொல்லுது அப்படின்னா, அஜித்தே வந்து அந்த கரெக்ஷன் பிடிச்சிருந்தா அதை பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று வந்து எல்லாமே இங்கே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது அவர் சொன்னால் கேட்டு தான் ஆகும். ஆமாம், அல்லது இவ்வளோ பெரிய தொகையை உங்களை நம்பி போடுற ஒரு தயாரிப்பு நிறுவனம் சொன்னிச்சுன்னா கேட்டுதான் ஆகணும். ஆனால் பல நேரங்களில் கேட்காம சண்டை போட்ட இயக்குநர்கள்லாம் உண்டு, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாரதி கண்ணம்மன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் கிளைமாக்ஸே மாற்ற சொன்னார் தயாரிப்பில். அப்போ சேரன் என்ன பண்ணார், முடியவே முடியாது, இந்த படத்தினுடைய ஜீவனே இந்த கிளைமாக்ஸ் தான், நீங்கள் மாற்ற சொன்னீங்கன்னா நான் இங்கேயே தூக்கு கொடுத்து, தூக்கு கயிறோடு அவர் ஆஃபீஸில் போக பண்ணிட்டார் தயாரிப்பாளர் ஆஃபீஸில். அப்போ வேறு வழி இல்லாமல் சரி நீங்கள் நினைக்கிறதை எடுங்கன்னாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு காட்சி பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். விக்னேஸ்வரன் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் சொல்கிறது என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு காட்சியை மாற்ற சொன்னாங்க, நான் பண்ணேன். அப்போ அவ்வளோ பெரிய டைரக்டராக நீங்கள், அது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து டைம் எடுத்துக்கிட்டாரு. ஆ இல்லை இல்லை, அவ்வளோ பெரிய டைரக்டராக நீங்கன்னு கேட்கலாம். ஆளாக சொன்னீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. பல ஹிட்டுகளை இங்கே கொடுத்தவர், திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர். நீங்கள் வந்து நானும் ரவுடி தான் ஒரு ஹிட்டு தான் உங்கள் லைஃப்லேயே, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணீங்க, எதுவுமே தெரில. அப்போ நீங்கள் அந்த ஒரு மாற்றத்தை செய்கிறதுல என்ன தவறுங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஸோ இந்த பிடிவாதம் எங்கே போய் நிறுத்துங்கிறது இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பிடிவாதம்ங்கிறது எங்கே போய் நிறுத்துங்கிறத விக்னேஸ்வரனை வச்சு தான் நம்ம தெரிஞ்சது. ஓகே, இப்போது அந்த அதே கதையை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரா, இவரோட லவ் டுடே பிரதீப் அவர் நடிக்கிறார் இல்லை, அதே கதை தானா இல்லை அது வேறு கதையாது? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. ஜித்துக்கான கதைங்கும் போது அதற்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, பிரதீப் ரங்கநாத் என்ற அதை எதிர்பார்க்க முடியாது, இருக்கு இல்லையா, நிச்சயமா வேற ஒரு கதையா இருக்கும், இன்னும் ஜாலியான ஒரு கதையா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இவரோட இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து நயன்தாரா அவர்களுடைய மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. ஆனால் நயன்தாராவுக்கு ஏன் ஒரு செட் பேக்னா, அவங்க நடித்த படங்கள் தொடர்ந்து ஓடலை, அதுதான். ஓகே,
ஒரு படத்தின் கதாநாயகிங்கிறது கதாநாயகனுக்கு அப்புறம் தான். அதனால இங்க வந்து ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டா இருந்தா நம்ம அதை பேசலாம். அப்படி இவங்க நடிச்ச படம் எதுவுமே ஓடல. இப்ப ஒரு பஸ் விபத்து ஒரு படம் ஓகச்சா ஓட்டுவோம் ஓட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு படம் அவங்க நடிச்ச படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த படத்திலேயே அவங்க வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்காததுனால அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல. படத்துல வந்து ஒரு பஸ் மலைப்பகுதியிலேருந்து கவுந்து கீழே விழுந்துடும், உள்ள என்ன நடக்குது இந்த எல்லாருக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுற அளவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிப்பாங்க. எல்லா இடமும் வந்து மாட்டிக்கும், நிலச்சரிவு மாதிரி ஒரு பிரச்சனையில அந்த பஸ் மாட்டிக்கும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்களா, நீங்க கொஞ்சம் சேரெல்லாம் பூசிங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லும் போது அதெல்லாம் முடியவே முடியாது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி பல லாஜிக் மீறல்கள் அந்த படத்துல இருக்கும் அவங்கள பொறுத்த அளவுக்கு. அப்போ நான் நயன்தாரா, நான் வந்து இந்த கதைக்கு பொருந்தி போக மாட்டேன், நான் நயன்தாராவாகவே இருப்பேன்னு நீங்க நினைக்கும் பொழுது சினிமா உங்களுக்கு அதற்கான தண்டனை கொடுக்கும். ஏற்கனவே மாளவிகா மோகன் கூட சமீபத்துல ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க, ஏதோ ஒரு படத்துல கூட நீங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கும் போது நீங்க மேக்கப் போட்டு நடிச்சிருந்தீங்க. அதுதான் சொல்ல, அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது இல்லைங்க. சினிமாவுக்கான மரியாதையை நீங்க கொடுக்கணும், உங்களை இவ்வளவு பெரிய உயரத்துல கொண்டு வந்து வச்சது அதுதானே. அப்போ அந்த கதைக்கு என்ன தேவைப்படுதுங்கும் போது நீங்க அதை செய்யணும், இல்லைன்னா கதை கேட்கும் போதே இது எனக்கு வேணாம் சார்ன்ட்டு போயிடும் இல்லையா. இப்போ இந்த ஒரு நிலச்சரிவில் ஒரு பஸ் சிக்குது, உடம்பெல்லாம் சேறு பூசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகை நீங்க. அப்போவே சார் எனக்கு செட் ஆகாது சார் இந்த கதை, நான் வரேன் சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் கமிட் ஆகி நான் இது செய்ய மாட்டேன் செய்ய மாட்டாங்கும் போதும் இந்த சினிமா வந்து அதுக்கு உயிர் இருக்கு. நீங்கள் உயிர் இல்லாத சினிமா கிடையாது, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த சினிமாவை நேசி கமல் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை ஒரு கட்டத்தில் இந்த சினிமா புறக்கணிக்கும். அதுமாரி பல பேரை நம்ம இங்கே பார்த்துருக்கோம், அதுதான் நயன்தாரா வாழ்க்கையில் நடந்திருக்கு. மற்றபடி 62 ஏகேவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஓகே, சமீபத்தில் சிவகார்த்திகேயன் அவருடைய இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு வந்து பணம்லாம் அனுப்பிடுவார், அவன் அம்மா உறுதுணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா. இல்லை அவரும் அந்த பேட்டிலே சொல்லியிருந்தார், சிவகார்த்திகேயனா நான் பேச முடியல டேரக்டா, நடுவில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன்னா தொடர்ச்சியாக வந்து சிவகார்த்திகேயன் தனுஷ் அவர்கள்லாம் வளர்த்து விட்டார், அவரு கூட பிரச்சனையாச்சு, இப்போ வந்து அம்மாவை ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ இவருடைய டேரக்டா பேச முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுறது எப்படி பாக்குறீங்க சிவகார்த்திகேயனை சுத்தி? இதெல்லாம் சினிமா நடக்கும் நடக்கும். ஓகே, யாரெல்லாம் இந்த சினிமாவோட மேல் நோக்கி போயிட்டே இருக்காங்களோ அவங்கள சுத்தி ஒரு வளையம் ஒன்று தானாகவே விழும், அதுவும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எச்சி உணவத்தோட நெருங்கிய நண்பர் அவர், ஒரு காலத்தில் அவரு சொல்றாரு சார் நான் இப்போ எப்படி எச்சி உணவத்தை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல, பொண்ணு முறை மாத்திட்டாரு, யார்கிட்ட பேசினாலும் தரேன் சார் சொல்கிறேன் சார்னு சொல்கிறாங்க, அதற்கப்புறம் வந்து ஒரு ரீச் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க, ஒரு ரூபாய்க்குமான மரியாதை மதிப்பு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்த பிறகு ஒரு கூட்டம் என்ன பண்ணும், பழைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் எனக்கு வந்து இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு கேட்பாங்க. இந்த தொந்தரவு வந்து ஜாஸ்தியாக ஒரு கட்டத்துல செல்போன்லாம் மாத்திட்டு தன்னை சுத்தி ஒரு வளையத்தை வச்சுக்கிறது எல்லாருக்குமே ஒரு வழக்கமா இருக்கு. ஆனா ஹெல்ப் பண்ணவங்களும் மறக்க கூடாது இல்லையா? அதுதான், இதுல வந்து எல்லாரையும் ஒரு தராசுல வைக்க கூடாதுங்கிறதுதான் நம்முடையது. நீங்க அதுலயும் சில எக்ஸம்ஷன் இருக்கு, அதை வந்து இங்க பல பேர் செய்யறது இல்லை. அதுலதான் இப்ப இந்த சிவகார்த்திகேயனுடைய எச்சி உணவுக்குரிய நண்பர்கள்லாம் வராங்க. சூர்யா அவர்களை சுற்றி ஒரு சர்ச்சை சமீபத்துல கடந்த 10 நாட்களா போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து அவர் மும்பையில் வந்து ஒரு வீடு வாங்கினாரு, அந்த வீட்டில் வந்து ஹிந்தியில் வந்து பேர் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருந்தது. நீ இங்கே தமிழ் தமிழ் பெருசாக பேசுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீழடி போயிருந்தார், கீழடி போன டைம்ல வந்து அங்கே உள்ள மாணவர்கள்லாம் பார்க்க போயிருக்காங்க, அவங்களாம் நீங்கள் வெயில் எடுப்பாட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட உள்ள போய் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இல்லையா, தொடர்ச்சியாக சர்ச்சை வந்துட்டு இருக்குது. இது வந்து எப்படி பார்க்குறீங்க, திட்டப்பட்டு நடத்தப்படுறதா அவரோட சோசியல் மீடியாவில்? இல்லை திட்டமிட்டு நடத்தப்படுவதாங்கிறத தாண்டி சூர்யாங்கிற ஒரு மனிதர் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் வந்து மாணவர்களை வெளியில் நிக்க வச்சாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் நடந்துச்சுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, அவர் தரப்புல நம்ம பேசும்பொழுது 10 to 6 வரைக்கும் தான் பார்வையாளர் நேரம், அப்போ நம்ம 9 போயிட்டோம்னா 10 பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்கிறது அவருடைய எண்ணம். அதே மாதிரி முறைப்படி டிக்கெட் வாங்கிட்டு தான் அந்த இதுக்கே போயிருக்காங்க, கீழடிக்கே போயிருக்காங்க. அவங்க நினைத்த மாதிரி 10 வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அன்னைக்கு விடுமுறை நாள்ங்கிறதுனால கூட்டம் இருக்கணும், ஒரு கூட்டம் வெளியில் வந்து நிற்கிது. இன்னொன்று சூர்யா உள்ளே இருக்காருங்கும் போது பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் வெளியே நிற்கிறாங்க. இது வந்து எல்லா இடங்கள்லையும் இயல்பாக நடக்கிறது, இதை வந்து நம்ம குறையா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தா இந்தியாவில் எங்கேயுமே ஒரு எதையுமே பார்க்க முடியும், நீங்கள் எங்கே போனாலும் அந்த கூட்டம் வந்துட்டு தானே இருக்கும். சூர்யாங்கும் போது பார்க்கறதுக்கு வரதான் செய்வாங்க.
அப்போ அவர் எப்போ கீழடியை பார்ப்பாரு? நள்ளிரவுல திறந்து பார்த்தா சட்ட மீறல். அந்த பார்வையாளர்கள் நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஏன் நீங்கள் வந்தீங்க, மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்குது. அப்போ பார்வையாளர்கள் பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் போகிறேன் பார்த்துட்டு 10 மணிக்கு வெளில வந்துடுறேன்னா ஒரு மணி நேரமாக அவங்க வெளியே நிற்கிறாங்களே. இப்போ இந்த குறை சொல்கிற கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் தான் கேட்டேன், திட்டமிட்டு நடந்து போடுறதா அப்படின்னு கேட்டேன். இல்லை திட்டமிட்டுன்னு இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியா வளர வளர எல்லாருக்குமே யார் மீதாவது கல் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. சாலமன் பாப்பையா எப்பேற்பட்ட மனுஷன், அவரே சொல்றாரு சார் என்ன கீழே வந்து ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு தெரியல கமெண்ட் பண்ணிட்டாரு. அப்போ எங்கேயாவது ஒருத்தன் உட்காந்து யாரையாவது திட்டிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். அவர் மும்பையில் வீடு வாங்கின விஷயம் என்னன்னா, ஒரு நடிகர் அவர் வசதிக்கு ஏற்ப ஒரு வீடு வாங்கிறார். அதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? இந்தியாவில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் வீடு வாங்கலாம். பல பேர் வெளிநாட்டில் அவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க நம்ம நடிகர்களே. பல பேர் பல மாநிலங்களில் வீடு வாங்குறாங்க. இப்போ மம்முட்டிக்கு சென்னையில் வீடு இருக்குது, மோகன்லாலுக்கு சென்னையில் வீடு இருக்குது, ஆந்திராவில் புகழ்பெற்ற அத்தனை நடிகர்களுக்கும் சென்னையில் தனியாக வீடு இருக்குது. இப்போ இதே மாதிரி வந்தால் நம் தமிழ் நடிகர்களுக்கு அங்கே இருக்கும். இதை வந்து நம்ம பெரிய குறையாக சொல்ல முடியாது. இன்னொன்று, வீட்டு வாசலில் ஹிந்தியில் எழுதி வச்சுருக்குன்னா மும்பையில் ஹிந்தி, மும்பையில் எல்லா இடமும் ஹிந்தி தானே. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னா இப்போ அங்கே தண்ணி கண் போடுறவனே வரணும்னு வச்சுக்கிங்க, நீங்கள் ஹிந்தியில் பேர் இருந்தானே அந்த வீட்டுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி குறை சொல்பவர்கள் குறை சொல்லணும்னு நினச்சிட்டாங்கன்னா எல்லாத்துலேருந்து சட்டையிலையா ஒரு பட்டன் போடலங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் எந்த நீ விஷயமுமே பண்ண முடியாது. சூர்யா அந்த இடத்துல தான் இருக்கார். பதில் சொல்ல வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம கேட்கும்போது அவர் தரப்பினர் வந்து நம்மகிட்ட சொன்னது தான் நம்ம சொல்லுவாங்க. கீழே உள்ளே போயிட்டு அந்த காலை மாடலோட ஒரு ஃபோட்டோலாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அடுத்த படம் வந்து வாடி வாசல், அது வந்து அங்கே நடக்கிற மாதிரி ஒரு பேக்ட்ராப் எடுக்கிறதுனால அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக கூட இந்த விசிட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ப்ரொமோஷனுங்கிறது அவ்வளோ ஏழியராக தேவையான. ஓகே, இப்போ அந்த வாடி வாசல் படம் வந்து அந்த பேக்ரவுண்டில் நடக்குங்கிறதே இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். அது முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு சம்மந்தமான ஒரு படம் அது. அதுக்காக ரெண்டு காளை மாடுகளை கொண்டாந்து வச்சு அது இந்த பயிற்சி எல்லாம் அவர் பண்ணிட்டு அதுக்கும் கீழடிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ரொம்ப நன்றி சார், சினிமா சார்ந்து நிறைய அப்டேட்டுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி.